அல்ஹம் இல்லா அசலா து அஸ்ஸலாம் ரசூலில்லா வாலா ஆல்ஹி வஹி ஹிஸ்பில்லா அதுதமாக ஃபில்மில்லா ஓ தவாம கொடை கொடுப்பது தாராளமாக நடந்து கொள்வதினுடைய புகழிலே உண்டான பாடம் கொடை ஈகையினுடைய புகழிலே உண்டான பாடம் புகார் இமாம் அவர்களும் பைஹகி அவர்களும் இந்த ஹதீதை தஹரி செய்கிறார்கள் அசஹாவு ஷஜரத்துன் மின் அஷ்ஜாரி ஜன்னா ஈகை கொடுப்பதாகிறது கொடை கொடுப்பதாகிறது சொர்க்கத்தில் நின்றுமுள்ள மரங்களில் நின்றும் ஒரு மரமாக இருக்கும் அதனுடைய கிளைகள் துன்யாவிலே இறங்கி தொங்கிக் கொண்டிருக்கின்றன அகுசானுஹா முத்த தல்லியாத்துன் துன்யா துன்யாவிலே அந்த மரத்தினுடைய கிளைகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன பொமை யகுது பி ஒசுனின் மின்ஹா காதஹூ தாளிக்கல் ஒசுனு இலஜன்னா யாராவது ஈகை கொடுப்பதன் மூலம் அந்த ஈகை மரத்தை கிளையை பிடித்தால் அது அவனை சுவர்க்கத்தளவிலே உயர்த்திவிடும் கஞ்சத்தனமாகிறது நரகத்தினுடைய மரங்களில் நின்றும் ஒரு மரமாக இருக்கிறது அதனுடைய கிளைகள் துனியாவிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றன யாராவது அந்த கஞ்சத்தனம் எனும் மரத்தின் கிளையை கொண்டு பிடித்தால் அந்த கிளை அவனை நரகத்தை அளவிலே சேர்த்து வைத்துவிடும் ஒல் புகழு சஜ்ரத்தும் அஸ்டாரினார் அஹ் அல்லியா துன்பி துன்யா ஃபமையனி மின் அஹா காலிக்க லோசுனு இல்லன்னார் ஆகவே இந்த ஹதீது ஷரிஃபிலே ஈகை கோணத்தை மரமாக கூடப்பட்டுள்ளது அந்த மரத்தினுடைய கிளைகள் துன்யாவில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன ஈகை கொடுக்கக்கூடியவர் அந்த மரத்தினுடைய கிளையை தொடுகின்றார் அதன் காரணமாக அந்த கிளை அவரை சுவனத்தளவிலே சேர்த்து நெருக்கி விடுகிறது அதே போன்று ஆகிறது நர நரகத்தினுடைய மரங்கள் நின்றும் ஒரு மரமாக இருக்கிறது யாராவது கஞ்சத்தனப்பட்டால் அவர் கஞ்சத்தன மரத்தினுடைய கிளையை தொடுகின்றார் அது அவரை நரகத்தளவிலே நெருக்கி வைக்கின்றது என்பதை இதன் மூலம் நாம் அறிகின்றோம் இபுனோ அதி அவர்களை தொட்டும் ரிவாதி செய்யப்படுகிறது அல் ஜென்னது தாருல் சுவனம் சுவனமாகிறது கொடையாளிகளினுடைய மாளிகையாக இருக்கிறது சுவனம் கொடையாளிகளினுடைய வீடாக இருக்கிறது தபுரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீதாகிறது இன்னஃப் ஜென்ன தி பைத்தன் யு லஹு பைத்துல் அசுகியா சொர்க்கத்திலே ஒரு வீடு இருக்கிறது அதற்கு கொடையாளிகளின் வீடு என்று பெயர் பைத்துல் அசுகியா என்று பெயர் ஆஹா கொடை கொடுப்பவர்களுக்கென்றே ஈகை கோணம் உள்ளவர்களுக்கென்றே சொர்க்கத்தில் தனி வீடு இருக்கிறது மாளிகை இருக்கிறது என்பதை இந்த ஹதீதின் மூலம் நாம் அறிகிறோம் திருமதி ஷரீஃபிலும் பைஹக்கியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அசியூ கரீபும் மினல்லா கரீபும் மின் நாஸ் கொடையாளி ஆகிறவர் அல்லாஹாலாவுக்கும் மிக நெருக்கமாக இருக்கிறார் அவ்வாறே மனிதர்களுக்கும் மிக நெருக்கமானவராக இருக்கிறார் கரீபும் மினல் ஜென்னா சொர்க்கத்திற்கும் அவர் நெருக்கமானவராக இருக்கிறார் மினன் நார் நரகத்தை விட்டும் தூரமானவராக இருக்கிறார் ஒள் பகீலோ பகைதும் மினல்லா பகைதும் மினன்னாஸ் பகைதும் மினல் ஜன்னா கரீபும் மினன்னார் பஹீல் என்று சொல்லக்கூடிய கருமி உடையவர் அல்லாஹை விட்டும் மிக தூரத்தில் இருக்கிறார் தூரமாய் போய்விடுகிறார் மனிதர்களை விட்டும் தூர தூரமானவராக இருக்கிறார் சொர்க்கத்தை விட்டும் தூரமானவராக இருக்கிறார் நரகத்தளவிலே மிகவும் நெருக்கமானவராக அந்த கஞ்சத்தனமுடையவர் இருக்கின்றார் உள் ஜாகிலு அஹப்பு அஹபு மின் ஆபிதின் பஹீலின் கருமையான வணக்கசாலியை விடவும் இபாதத்தை செய்யக்கூடிய மனிதர் கருமையாக இருக்கக்கூடிய இபாத செய்யக்கூடிய மனிதரை விடவும் அல்லாஹு தாலாவிற்கு கொடை கொடுக்கக்கூடிய மடையனான மனிதர் மிகவும் நேசமானவராக இருக்கிறார் ஆகவே ஜாகிலாக மடையனாக இருந்தாலும் கூட அவர் கொடையாளியாக இருந்தால் தாலாவுக்கு மிக்க நேசம் உள்ளவராக இருக்கிறார் கருமியாக இருக்கக்கூடிய வணக்கசாலியை விட கொடையாளியாக இருக்கக்கூடிய மடையன் தாலாவிற்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கிறார் சல்மான் அலி அல்லாத்தாலான அவர்கள் கூறினார்கள் இதா மாத்த சஹியு காலத்தில் அருள் ஓல் ஹஃபலத்து ஒரு கொடையாளி தானம் தர்மம் செய்யக்கூடியவர் மறைந்துவிட்டால் பூமியும் அதனை சுமக்க கூடியவர்களும் அதனுடைய பாதுகாவலர்களும் சொல்கின்றார்கள் துனியாவிலே அந்த கொடையாளி கொடுத்த கொடையின் காரணமாக உன்னுடைய அந்த அடியாரை தொட்டும் நீ பொறுத்து கொள்வாயாக என்று துவா கேட்கிறார்கள் அவருக்கு பிழை பொறுப்பாயாக என்று துவா கேட்கிறார்கள் அதே நேரத்தில் இதா இதல் பஹிலு கர்மி மரணித்து விட்டால் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் அப்த அலி ஜன்னதி கமா ஹஜப இபா தம்மா எது துன்யாவிலே இந்த கருமி தன்னுடைய கைகளிலே இருப்பவற்றை உன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்காமல் மறுத்ததை போன்று தடுத்ததை போன்று சொர்க்கத்தை விற்றும் இந்த அடியானை நீ தடுத்து வைப்பாயாக என்று அந்த பூமியும் அந்த பூமியினுடைய பாதுகாவலர்களும் துவா கேட்கிறார்கள் நவுது பில்லாய் மின்ஹா ஆகவே ஈகைக்கூடம் உடையவர்கள் மரணித்துவிட்டால் விட்டால் அவர்களுக்காக பூமியும் அதனுடைய பாதுகாவலர்களும் இவர்களுடைய கொடையின் காரணமாக இந்த மனிதரை நீ மன்னிப்பாயா என்று துவா கேட்கிறார்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று துவா கேட்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு கருமி கஞ்சன் மறைந்து விட்டால் இவன் எப்படி துன்யாவிலே உண்ட அடியார்களுக்கு பொருள் எல்லாம் கையிலிருந்து கொடுக்காமல் தடுத்து வைத்தானோ அதை போல இவனை நீ சொர்க்கத்தை விட்டும் தடுத்துவே என்று பதுவா செய்கிறார்கள் நவூத் பில் மின்ஹா மீன் வந்துள்ளது ரீஹில் நபி அன்னரசுல் அவர்கள் மனிதர்களுக்கு மிகவும் உடையவர்களாக இருந்தார்கள் மனிதர்களிலேயே மிக்க ஈகை கோணம் உடையவர்களாக இருந்தார்கள் வேகமாக அடிக்கக்கூடிய காத்தை விடவும் விரைந்து கொடை கொடுக்கக்கூடியவர்களாக மிகுந்த கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாயும் சல்லாஹ் உலகம் அவர்கள் மனிதர்களிலேயே மிகவும் ஈகை கோணம் உடையவர்களாக கொடையாளியாக இருந்தார்கள் வேகமாக வீசக்கூடிய காற்றை விடவும் விரைந்து கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சஹிஹான ஹதீதுகளிலே வந்திருக்கின்றது புகாரி ஷரீஃபிலும் இந்த ஹதீதை காணலாம் முஸ்லீம் ஷரீஃபிலும் இது போன்ற ஹதீத் வந்திருக்கின்றது செய்தி நான் இபுன் அப்பா சலி அல்லாஹண்மா அவர்களை திட்டம் ரிவாய் செய்யப்பட்டிருக்கின்றது கான ரசூல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அஜுவத் நாஸ் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் மக்களிலேயே மிகவும் ஈகை குணமுடைய கொடையாளியாக இருந்தார்கள் ஒக்கான அஜ்வதுமா யக்கூன் ஃபீர் ரமலான் ஹீன எல்காஹு ஜிப்ரைல் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்களை சந்திக்கும் பொழுது ரமலான் ஷரீஃபை வந்துவிட்டால் அதிலே இன்னும் மிக 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 கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஃபீ எல்காஹூ ஃபீகுள் திம்மர் ரமலான் ஃபையுத்தாரி சுகுல் குரான் ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்கள் ரமலான் ஷரீஃப் வந்துவிட்டால் ஒவ்வொரு இரவும் நாயம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவரிடத்திலே வந்து சந்தித்து குரானை பாடம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்கள் மக்களுக்கெல்லாம் அந்த ரமலான் ஷரீஃப் வந்துவிட்டால் காற்றை விடவும் மிகவும் விரைவாக அதிகம் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற இந்த ஹதீது ஷரீஃபு முஸ்லீம் ஷரீஃபிலும் புஹாரி ஷரீஃபிலும் பதிவாகியுள்ளது மேலும் சகிஹான ஹதீதர்களிலே வந்திருக்கின்றது ரசூலை கரீம் சல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் லெம்மா மறல காண இந்த சபு அத்து தீனார் அவர்கள் தன்னுடைய இந்த உலக பயணத்தின் இறுதி நாட்களிலே நோயிற்று இருந்த பொழுது ஏழு தீனாரை வைத்திருந்தார்கள் அவர்கள் ஆயிஷா நாய் அலி அல்லா அவர்களிடத்திலே ஏவினார்கள் இந்த ஏழு தீனார்களையும் நீங்கள் சதக்கா கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் பேச முடியாமல் இருந்த நிலையிலும் கூட அவர்கள் கையால் இசார செய்து இதையெல்லாம் சீக்கிரமாக கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு மயக்க நிலை தெளிந்த பொழுது அதனை ஏவினார்கள் ஐஷா நீங்கள் கொடுத்துட்டீங்களா நான் தந்ததை உடனடியாக கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் உடனே ஐஷா நாயகி அவர்கள் அதனை அலிரலி அல்லாத்தாள அவர்களிடத்திலே அந்த ஏழு பொற்க தீனார்களையும் ஒப்படைத்து விட்டார்கள் அந்நாயகம் செல்லல்லா ஒலை செல்லம் அவர்கள் இறைவனிடம் சென்றடைந்த அவர்களுடைய அந்த இரவிலே இந்த துன்யாவை விட்டு மறைந்த அந்த இரவிலே ஆயிஷா நாயி அவர்களிடத்தில் எந்த ஒரு வஸ்துவுமே இல்லை எந்த அளவுக்கு என்றால் ஏற்றத்திற்கு கூட எண்ணெய் இல்லாமல் இருந்தது ஒரு பெண்மணியிடம்தான் வாங்கி விலக்கை எரிய வைத்தார்கள் அந்த அளவுக்கு எண்ணெய் கூட வீட்டில் இல்லாமல் இருந்தது சுபானால அந்த அளவுக்கு ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் தன்னிடம் இருந்த செல்வத்தையெல்லாம் அள்ளி அள்ளி தாராளமாக குடை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இதிலிருந்து ஈகை குடம் உடையவர்கள் அல்லாவிக்கும் சுவனத்திற்கும் மனிதர்களுக்கும் மிக்க நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள் கஞ்சத்தனம் உடையவர்கள் நரகத்திற்குத்தான் அருகில் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாவை விட்டும் மக்களை விட்டும் சொர்க்கத்தை விட்டும் மிக தூரத்தில் போய்விட்டார்கள் ஆகவே ஈகை குடமே சிறந்தது கஞ்சத்தனம் மிகவும் இழிவானது என்பதை இந்த பாடத்தின் மூலம் இபாதிலே ஜெய்னுதீன் முகதும் பொன்னானி அலி உள்ளாவுத்தலான அவர்கள் நமக்கு அழகான முறையில் இந்த ஹதீது சரீஃபுகளை எல்லாம் கூறி விலக்கி காட்டியிருக்கின்றார்கள் தனாஃபு சஹாபத் ஃபில் ஹைர் சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு நல்ல விஷயத்திலே முந்தக்கூடிய பாடம் உமர் அலி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ரசுலை கரீம் சல்லல்லாம் வலைசல்லம் அவர்கள் எங்களை சதக்கா செய்யும்படி தர்மம் கொடுக்கும்படி ஏவினார்கள் அந்த நேரத்திலே எனக்கு அதற்கான பொருளும் போதுவாக இருந்தது இன்று எப்படியாவது அபூபக்கர் சித்திகர் அலி அல்லாத்தரன் அவர்களை முந்துவிட வேண்டும் என்பதற்காக என்னிடம் இருந்த அனைத்து பொருட்களிலும் பாதியான நேர் பாதி பொருளை கொண்டு வந்து சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் கொடுத்தேன் அப்பொழுது கண்மணியாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் மா அபு கைத்தல் உங்களுடைய குடும்பத்திற்காக எதையாவது வைத்திருக்கின்றீர்களா வைத்து விட்டு வந்தீர்களா என்று கேட்டார்கள் ஃபோகுள் தூ மிஸ்லவ் ஆம் நாயகமே இதை போன்று ஒரு பங்கு வைத்து விட்டு வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன் இப்பொழுது அபூபக்கர் பக்கர் சித்திகர் அலி அவர்கள் தன்னிடமிருந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் சல்லல்லா உலகஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் கேட்டார்கள் நீங்கள் ஏதாவது உங்கள் குடும்பத்திற்காக வைத்து விட்டு வந்தீர்களா என்று கேட்டார்கள் அப்பொழுது அபூபக்கர் பக்கர் சித்திகர் அலி அவர்கள் சொன்னார்கள் அபு கைத்துல் அஹமுல்லாஹ் அசூலவும் அல்லாஹுவையும் ரசூலையும் அவர்களுக்காக வேண்டி நான் வைத்து விட்டு வந்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் லா உசாபிக் அபதா அபு பக்கர் நாயமே உங்களை ஒருபோதும் நான் முந்தவே முடியாது என்று சொல்லிவிட்டேன் சுபஹானல்லா அல்லா அனைத்து பொருட்களுமே கொண்டு விட்டு அபுபக்கர் நாயம் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று உமர் அலி அல்லா உத்தாலு அவர்கள் தெரிவிக்கிறார்கள் சஹாபாக்கள் ஆகிறவர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் போன்று இருந்தார்கள் சகோதரர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த கீழ்வரும் நிகழ்ச்சி மூலம் அறிந்து கொள்ளலாம் தபுரானியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது உமர் அலி அல்லா அவர்கள் தன்னுடைய அடிமை சிறுவனிடம் நானூறு தீனார்களை கொடுத்து இதை அபி உபைத திபுனு ஜர்ராஹ் அலி இல்லா அவர்களிடம் சென்று ஒப்படை என்று கொடுத்து அனுப்பினார்கள் ஒப்படைத்து நீ சற்று நேரம் தாமதித்து நிற்க வேண்டும் என்றும் ஏவினார்கள் அவர்கள் அதை கொண்டு என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக சற்று நேரம் தாமதித்திருந்து வா என்று சொன்னார்கள் இந்த சிறுவனும் அவ்வாறே சென்று அவர்களிடத்திலே பொருளை ஒப்படைத்தான் கொஞ்ச நேரம் தாமதித்து அங்கே நின்று கொண்டிருந்தான் அந்நேரமே அவர்கள் அனைத்து பொருட்களையும் பங்கிட்டு கொடுத்து விட்டார்கள் எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்து விட்டார்கள் உமர் அலி அல்லா அவர்களுடைய அடிமை சிறுவரும் உமர் அலி இல்லா அவர்களிடத்திலே வந்து அங்கே தான் கண்ட செய்திகளையெல்லாம் எடுத்து கூறினார் நான் கொடுத்தே தான் தாமதம் அனைவரையும் கூப்பிட்டு அந்த எல்லாம் அனைவர்களுக்கும் தானமாக வழங்கிவிட்டார்கள் என்று சொன்னார் பிறகு அதே போன்று ஒரு தொகையை மொ ஆதிபு ஜிபல் அலி தலான் அவர் அவரிடத்திலே சென்று கொடுத்து வருமாறு தன்னுடைய அடிமை சிறுவனை அனுப்பி வைத்தார்கள் அவ்வாறே சற்று நேரம் தாமதித்திருந்து என்ன நடக்கிறது என்பதையும் பார்த்துவிட்டு வருமாறு சொல்லி அனுப்பினார்கள் அந்த அடிமை சிறுவரும் மோதிபுனு ஜபல் ரலி அல்லா அவர் அவரிடத்தில் சென்று நான் ஒரு கொண்டு போய் கொடுத்தார் மொ ஆதிபுனு ஜபர் அலி அல்லா தாலானு அவர்கள் அங்கே இருந்தவர்களெல்லாம் அழைத்து அதனை பங்கிட்டு கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்நேரத்திலே அவர்களுடைய மனைவியார் வெளியே எற்றி பார்த்து அல்லாம் மீது ஆணையாக நாங்களும் மிஸ்கின்களாக ஏழைகளாகத்தான் இருக்கிறோம் எங்களுக்கும் ஏதாவது தாருங்களேன் என்று கேட்டார்கள் உடனே அந்த பையிலே பார்த்தார்கள் இரண்டே இரண்டு தீனார் மட்டும்தான் மிச்சம் இருந்தது நானூறு தீனாரில் ரெண்டு தீனார் தான் இருக்குது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க கடைசியாக இருந்த அந்த ரெண்டு தீனாரை அவர்களுடைய மனைவி கொடுக்கின்றார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுவன் உமர் அலி அல்லா அவர்களிடத்திலே திரும்பி வந்து சொல்கின்றார் தான் கண்ட செய்திகளையெல்லாம் சொல்கின்றார் உமர் அலி இல்லாத அவர்கள் இதை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறார்கள் உமர் அலி இல்லாத அவர்கள் சொல்கிறார்கள் இன்னமும் சகாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்று அதை பார்த்து மிக்க மகிழ்ச்சியோடு சொன்னார்கள் தன்னுடைய சகோதரனுக்கு உதவதைப் பல ஒருவருக்கு ஒருவர் தன்னிடம் இருந்த பொருளையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகிறார்கள் ஆகவே சஹாபாக்களிடம் ஈகை குணம் தாராளமாக காணப்பட்டது அவர்கள் அனைவர்களையுமே தன்னுடைய உடற்பிறப்புகராகவே பார்த்தார்கள் அந்த குணத்தை இல்லாமல் எல்லாம் நமக்கும் தந்தரல்வானா செய்தினா தல்ஹார் அலி அல்லாத அவர்களுடைய கொடை கொடுக்கும் தனத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம் அவர்களுடைய ஈகை குணத்தை பற்றி பார்ப்போம் ஹசனான ஹதீது ஒன்று வந்திருக்கிறது தல்ஹா அலியுல்லா தரன் அவர்களுடைய மனைவியார் தல்ஹ திபுனு உபயதுல்லா அலி உள்ளாத்தரன் அவர்களுடைய மனைவியார் தல்ஹா அலியுல்லாத்தாரான அவர்கள் ஏதோ ஒரு மனச்சுமையுடன் இருப்பதை பார்த்தார்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று தன்னுடைய கணவனாரிடம் கேட்கிறார்கள் ஏதாவது நீங்கள் கோபிக்கும்படியாக சந்தேகிக்கும்படியான விஷயங்கள் தண்டிக்கும்படியான விஷயங்களை நாங்கள் செய்து ஏதாவது ஒரு குற்றம் செய்துவிட்டோமா எதனால் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கின்றார்கள் அப்பொழுது தல்ஹார் தல்ஹாரல் அவர்கள் சொல்கிறார்கள் லா அப்படி அல்ல ஒலி அம்மா ஹலீலத்துல் மர் இல் முஸ்லிம் அந்தி நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் என்னுடைய துணைவியாரே முஸ்லீம்கள் பெண்மணிகளிலேயே நீங்கள் மிகவும் சிறந்த நல்ல தோழியாக இருக்கிறீர்கள் மிகவும் நல்ல பெண்மணியாக இருக்கிறீர்கள் என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது பணம் ஒன்று சேர்ந்து விட்டது அதை வைத்து என்ன செய்வது என்று தான் நான் யோசித்து சிந்தனை செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள் அதுதான் என்னுடைய கவலையாக இருக்கிறது என்று சொன்னவுடன் அவர்களுடைய துணைவியார் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அதனால் கவலைப்படுவதை விட்டுவிடுங்கள் நம்முடைய கூட்டத்தார்களையெல்லாம் அழைத்து அனுப்புவோம் அவர்கள் எல்லோருக்கும் இப்பொழுதே அதை பங்கு வைத்து கொடுத்து விடுவோம் என்று சொன்னார்கள் உடனே அப்படியே தன்னுடைய அடிமையை அழைத்து சொன்னார்கள் என்னுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் கூட்டுவார்கள் என்று சொன்னார்கள் அனைவர்களும் வந்தார்கள் அங்கே அத்தனை குடும்பத்தார்கள் வந்தவுடன் தல்ஹார் அவர்களும் அவர்களுடைய மனைவியுமாக சேர்ந்து அங்கே வந்திருந்தவர்களுக்கு நாலு லட்சம் ரூபாயையும் பங்கு வைத்து அங்கேயே கொடுத்து முடித்து விடுகிறார்கள் சுபானல்லா இப்படித்தான் சஹாபாக்களுடைய ஈகை குணம் இருந்தது ரியாலுன் நல்லுரா என்ற கிதாபிலே வந்திருக்கிறது தல்ஹார் அலியுல்லாவத்தாரான அவர்களிடம் வந்து ஒரு காட்டரபி தனக்கு பொருளுதவி செய்யுமாறு கேட்டு வருகிறார் கேட்ட உடனே அந்த காட்டரபிக்கு தல்ஹா தல்ஹார் அலி அல்லா தாலானு அவர்கள் மூணு லட்சம் திரகங்களை கொடுத்து அனுப்புகிறார்கள் சுஹான் அல்லா சஹாபாக்களுடைய கொடையும் ஈகையும் இப்படித்தான் இருந்தது ஒருமுறை உசுமான் அலி அல்லா அவர்களுக்கு ஒரு நிலத்தை விற்று அதன் மூலம் ஏழு லட்சம் திரகம் அவர்களுக்கு கிடைத்தது அந்த நிலம் விற்ற ஏழு லட்சம் ரூபாயும் கொண்டு வரப்பட்டது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இந்த பணத்துடனே ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டிலே இரா தங்கினால் அல்லாஹ் அல்லாஹாலாவுடைய விதியில் நின்றும் அவருக்கு என்ன நடந்துவிடுமோ என்பதை நான் அறியமாட்டேன் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய ஏவல் நின்றும் அவரை என்னது தட்டிவிடுமோ என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள் எனவே அவர்கள் தன்னுடைய தூதுவர்களை எல்லாம் அழைத்து மனித மதீனாவுடைய வீதிகளுக்கு எல்லாம் சென்று ஆட்களை அழைத்துவார்கள் என்று சொல்லி அனைவர்களுக்கும் சகர் நேரம் வருவதற்குள் ஒரு திருகம் கூட தன்னிடம் இல்லாத அளவுக்கு அனைத்தையும் பங்கு வைத்து கொடுத்து விட்டார்கள் சுபானல்லா அந்த ஒரே இரவில் சகர் நேரம் வருவதற்கு முன்பு மதினாவில் உள்ள வீதிகளெல்லாம் சுற்றி அலைந்து யார் இருக்கிறார்கள் என்று பார்த்து அனைவர்களுக்கும் அந்த ஏழு லட்சம் ரூபாயும் ஒரே இரவிலேயே செலவழித்து முடித்து விட்டார்கள் சுபானல்லா செய்தத்தினா ஆயிஷா அலியுல்லாத்தோரானா அவர்களுடைய ஈகை குணத்தை பற்றியும் அவர்களுடைய சகோதரி மகனார் அவர்களுடைய ஈகை குடத்தை பற்றியும் இப்பொழுது வரக்கூடிய சம்பவத்திலே பார்ப்போம் அப்துல்லா இபூனு ஜுபேர் அலி அல்லாத்தரான அவர்கள் ஆயிஷா நாயகி அலி அல்லாத்தோரானா அவர்களிடத்திலே இரண்டு கோதுமை சாக்கு நிறைய பொருளை கொடுத்து அனுப்பியிருந்தார்கள் ரெண்டு சாக்கு பே பெரிய சாக்கு மூட்டைகள் நிறைய பொருளை கொடுத்து அனுப்பியிருந்தார்கள் அதனுடைய மொத்த தொகையாகிறது எட்டு லட்சம் திரகங்கள் ஆயிஷா நாயகி அவர்கள் அப்பொழுது நோன்பு பிடித்து கொண்டிருந்தார்கள் நோன்பு பிடித்து கொண்டிருந்த அந்த நிலையிலேயே தன்னிடம் இருந்த ரெண்டு பெரிய சாக்கு பெய் நிறைய இருந்த அந்த எட்டு லட்சம் திரகங்களையும் மக்களுக்கெல்லாம் பங்கீடு கொடுத்து செய்து விட்டார்கள் நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவர்களிடத்திலே ஒரு திருகம் கூட இல்லை அப்பொழுது அவர்களுடைய அடிமை பண்ணிடத்திலே கூறினார்கள் நோன்பு துறப்பதற்காக ஏதாவது தயார் செய்து சீக்கிரமாக கொண்டு வான் என்று சொல்கின்றார்கள் அப்பொழுது ஆயிஷா நாயகி அவர்களுடைய பணிப்பெண் ஆயிஷா நாய் அவர்கள் நோன்பு திறப்பதற்காக ரொட்டியையும் ஜெய்த்துண்ணையும் கொண்டு வந்து வைக்கிறார்கள் தொட்டு தின்பதற்கு அப்பொழுது அந்த பெண்மணி கேட்கின்றார்கள் இவ்வளோ ரூபா வைத்திருந்தீர்களே அவ்வளோத்தையும் பங்கு வச்சு கொடுத்துட்டீங்களே இன்றைக்காவது ஒரு ரெண்டு திருகம்கு இறச்சி ஆக்கி தந்திருந்தால் வாங்கி தந்திருந்து அதை ஆக்கி வச்சிருக்கேன் தானே நோன்பு திறப்பதற்காக என்று சொன்னார்கள் அப்பொழுது ஆயிஷா நாய் அவர்கள் சொன்னார்கள் என்னை நீ நோவினை செய்யாதே நீ அந்த நேரத்துலேயே நினைவு காட்டியிருந்தால் ஒரு திருகத்துக்கு இறைச்சி வாங்க சொல்லி உங்கள்கிட்ட தந்திருப்பேன் நீ அப்பவுமே நினவு காட்டியிருந்தா உனக்கு தந்து தான் இருப்பேன் நீ இப்போ என்ன போட்டு அதுக்காக வேண்டி நோவினை செய்யாதே என்று சொல்லி நோன்பு திறப்பதற்கு முன்பாகவே அந்த அத்துணை திருகங்களையும் செலவழித்து முடித்து விட்டார்கள் இப்படி தான் ஆயிஷா நாயர் அலி அல்லாத்தரன் அவர்களுடைய கொடைத்தன்மையும் அவர்களுடைய சகோதரி மகனார் சுபைர் அலி அல்லா தர அவர்களுடைய கொடைத்தன்மையும் இருந்தது அடுத்து செய்துனா அப்துரமான் இபுன் ஆஃப் அலி அல்லா தலான் அவர்களுடைய ஈகை குணத்தை பற்றி பார்ப்போம் அப்து ரஹ்மான் இபுன் ஆஃப் அலி அல்லா உத்தரானு அவர்கள் நாயம் சல்லா அலையா அவர்களுடைய மனைவிமார்களான நம்பிராட்டிமார்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய்களை கொடுத்து அனுப்புனார்கள் அதோடு மாத்திரமல்லாமல் நாலு லட்சம் ரூபாய்க்கு தன்னுடைய நிலத்தை விற்று அதையும் மும்முஹாத்தில் மொமியலுக்கு கொடுக்கும்படி வசூலியத் செய்தார்கள் சுபஹானலாம் அதோடு மாத்திரமல்லாமல் பத்ரு சஹாபாக்களிலே அப்பொழுது இருக்கக்கூடிய நூறு நபர்களுக்கு பத்ரு சஹாபிகளில் நூறு பேருக்கு ஆளுக்கு நானூறு தீனார் வீதம் அவர்கள் அனைவர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள் சுஹானல்லா அதோடு மாத்திரமல்லாமல் ஐம்பதாயிரம் தீனார்களை அத்துடனே ஒரு ஆயிரம் குரு குதிரைகளையும் அத்துர் ரஹ்மான் இவ்ஃப்ரலி இல்லா தாலானவர்கள் ஐம்பதாயிரம் தீனார்களையும் ஆயிரம் குதிரைகளையும் தாலாவுடைய பாதையிலே செலவு செய்வதற்காக ஒசியர் செய்தார்கள் அதோடு மாத்திரமல்லாமல் ஒதுமான் ரொலியல்லாத்தாளன் அவர்களுக்கு நாற்பதாயிரம் தீனார்களுக்கு ஒரு தோட்டத்தை விற்றார்கள் ஒரு நிலத்தை விற்றுவிட்டு அந்த ம பொருள் முழுவதையும் தன்னுடைய பனு ஜுஹரா கோத்திரத்தார்களுக்காக வேண்டி தன்னுடைய இனபந்துக்களுக்காக வேண்டி அவை அவை அனைத்தையுமே பங்கிட்டு கொடுத்தார்கள் அத்துடனே மும்ஹாத்துல் மோமிகளுக்கும் முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய ஃபுராக்களுக்கும் அந்த சொத்தை விற்று வந்த ரூபா அனைத்தையும் பங்கு வைத்து முடித்தார்கள் ரசூலைக்கரீம் சல்லல்லா அழிஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே தன்னுடைய பொருளில் பாதியை இவர்கள் அறப்பணியிலே தர்மம் செய்தார்கள் அத்துடனே நாற்பதாயிரம் திருகங்களை முதலிலே சல்லல்லா அழைசலாம் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் இறை வழியிலே செலவிப்பதற்காக மறு நாற்பதாயிரம் திருகங்களையும் கொடுத்தார்கள் மூன்றாம் முறையும் நாற்பதாயிரம் திருகங்களை கொடுத்தார்கள் அத்துடனே ஐநூறு குதிரைகளையும் அல்லாஹ் உடைய வழியிலே செல்வதற்காக அதை ஒப்படைத்தார்கள் பீ செய்வதற்காக ஐநூறு குதிரைகளையும் அவர்கள் ஒப்படைத்தார்கள் சுஹானல்லாஹி இப்படி கொடை வள்ளலாக செய்தனா அப்துல் ரஹ்மான் அபின் அவுஃப் அலி அல்லாத்தரன் அவர்கள் திகழ்ந்தார்கள் பிறகு சாம் தேசத்திலிருந்து அவர்களுடைய வியாபார குழு ஒன்று வந்தது அதில் கிடைத்த லாபங்கள் அனைத்தையும் அப்படியே சல்லல்லா அழிஸ்லாம் அவர்களிடம் சாம் தேசத்திலிருந்து வந்த அந்த குழுவினரை அப்படியே அனுப்பி வைத்து அதை அனைத்தையும் சல்லல்லா அழைசலாம் அவர்களிடமே ஒப்படைத்து விட்டார்கள் நபி சல்லல்லா அலைசலாம் அவர்களும் அவர்களுக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னார்கள் அப்பொழுது ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்கள் இறங்கி வந்தார்கள் இன்னாஹயுக்க சலாம் ஐய கூழ்க்க அக்ரி அப்துர் ரஹ்மான் இஸ்லாம் பிஜென்னா கண்மணி நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களே அல்லாஹ் தாலா உங்களுக்கு சலான் சொன்னான் அத்துடனே அப்துர் ரஹ்மானி புனி அல்லா தாலான அவர்களுக்கும் சலாம் சொல்லி அனுப்பியிருக்கின்றான் அவர்களுக்கு நீங்கள் சுகுணத்தை கொண்டு நல்மாராயம் சொல்வீர்கள் என்றும் அவன் சொல்லி அனுப்பினான் என்று சொன்னார்கள் சுபான் அந்த நேரத்தில் தான் நாயம் சல்லா அலாம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு அப்துராம்மாணி புனாஃப் அலி அல்லா உத்தாலான அவருக்கு நன்மாராயம் சொன்னார்கள் ரலி அல்லாஹூ அன் ஹும் அண்ணா மாஹும் இந்த சஹாபாக்கள் நாயகம் அனைவர்களையும் அல்லாஹ் தாலா அவனது திருவள பொருத்தத்தை கொண்டு பொருந்தியருள்வானாக அவர்களுடனே நம்மையும் சேர்த்தறிள்வானாக அடுத்து நம்முடைய மதுஹபுக்குரிய இமாம் ஆகிய இமாமுனா ஷாஃபிஇர் ரலி அல்லாவு தாலானு அவர்களுடைய ஈகை குணத்தை பற்றி பார்ப்போம் ஹிக்காயத் செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய இமாம் ஷாஃபி அலிள்ளாவுதலானு அவர்கள் சன் ஆவிலிருந்து மக்கா வரை சென்று வந்தார்கள் சன் ஆவிலிருந்து மக்காவை நோக்கி வந்தார்கள் அப்பொழுது அவர்களுடனே பத்தாயிரம் தீனார்கள் இருந்தது மக்காவிற்கு அவர்கள் வரும்பொழுது பத்தாயிரம் தீனார்கள் இருந்தது பத்தாயிரம் தீனார்களை அவர்கள் கொண்டு வந்த பொழுது அவர்களிடத்தில் கூறப்பட்டது இதனை கொண்டு நீங்கள் பெரிய எஸ்டேட்டையே வாங்கிவிடலாமே விடலாமே எல்லாம் வாங்கி போடுங்கள் என்று சொல்லப்பட்டது ஆனால் ஷாஃபி இம்மாம் ரலி அவர்கள் மக்காவுக்கு வெளியிலே ஒரு கூடாரம் அடித்தார்கள் கூடாரம் அடித்து அந்த கூடாரத்துக்குள்ளே தன்னிடம் கொண்டு வந்த தீனார்களை எல்லாம் கொட்டினார்கள் பத்தாயிரம் தீனாரையும் கொட்டி அதிலே வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு புடி அளவு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருந்தார்கள் லுகர் நேரம் வந்தது அவர்கள் தன்னுடைய விருத்தி வைத்திருந்த ஆடையை உரடினார்கள் அந்த உதரும் பொழுது ஒரு தீனார் கூட இல்லை அனைத்தையும் லுகருக்கு முன்பாகவே கொடுத்து முடித்து விட்டார்கள் அப்பொழுது அவர்களுடைய உம்மா அவர்கள் அவர்களை பார்க்க வந்தார்கள் நேரம் அவ உம்மா அவர்கள் சொன்னார்கள் லவ் தஹல் திரமுன் தூ அழைக்க மகனே நான் உன்னுடைய உன்னை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்திலே உன் கையிலே ஒரு திருகம் இருந்தால் கூட நீ ஒரு திருகத்தை கொண்டு வந்திருந்தால் கூட நான் உனக்கு சலாம் கூட சொல்லாமல் போயிருப்பேன் என்று சொன்னார்கள் சுபஹானல்லா இந்த மாதிரி மணிவயிற்றில்தான் இத்தகைய நாதாக்களும் கொடை வள்ளல்களும் வந்திருக்கின்றார்கள் ஷாஃபிமாம் அவர்கள் இப்படி இருந்தால் அவர்களுடைய தாயார் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் தெரிய முடிகிறது லொகர் நேரம் வருவதற்கு முன்பாகவே மக்காவை நுழைவதற்கு முன்பாகவே அனைத்து செல்வங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்து விட்டார்கள் சுபானல்லா ஆதமுடைய மகனே நீ செலவழி உனக்காக செலவழிக்கப்படும் நீ விசாலமாக நடந்து கொள் தாராளமாக நடந்து கொள் அப்பொழுது மீதும் தாராளமாக நடக்கப்படும் நீ இறுக்கமாக இருக்காதே அப்படி இறுக்கமாக இருந்தால் உனக்கும் இறுக்கி பிடிக்கப்படும் அழிவானதை விட்டுவிட்டு நிரந்தரத்தை நீ பற்றி பிடித்துக்கொள் உன்னுடைய நஃபுஸு அழிவை சந்திப்பதற்கு முன்பாக இந்த அழிவு தரக்கூடிய இந்த துன்யாவை விட்டுவிட்டு நிரந்தரமானதை நீ தேடிக்கொள் என்று கூறப்பட்டிருக்கிறது